வணக்கம், வெல்கம் பேக் டு டூ தமிழன் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய நண்பர்கள் வேறு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நார்மலாக பார்த்தோம்னா நம்ம டிஷர்ட்லாம் போடுவோம். ஸோ அதில் வந்து லோகோஸ்லாம் போடுறதுக்கு நிறையா பேருக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவும் உங்களால் இந்த மாதிரி கூட உங்கள் ஃபேஸையே வந்து உங்கள் டிஷர்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேலண்டைன்ஸ் டே வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க யாராக இருந்தாலும் அவங்க ஃபோட்டோ கூட வந்து இது மாதிரி பிரிண்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு தந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ வாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா நான் பார்த்த வீடியோஸில் எல்லாத்தையுமே A4 ஷீட்டில் நார்மலாக பிரிண்ட் பண்ணிவிட்டு அது மேலே அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சா ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அது ஒட்டாது. ஸோ இது போல் நீங்கள் தனியாக தான் ஷீட்டு வாங்கணும். கலர் பேப்பர் இது பேர். ஸோ அமேசானில் அவைலபிள் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பை பண்ணி பாருங்கள். இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேப்பர் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அந்த 5 பேப்பர்லையும் 5 டிஷர்ட்டில் வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேப்பரில் பார்த்தோம்னா 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து செக்குடு சைடு இருக்கும், இன்னொன்று வந்து நார்மல் பேப்பர் சைடு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பேப்பர் சைடு மட்டும்தான் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணணும். செக்குடு சைடு வந்து பிரிண்ட் பண்ணால் இது வந்து ஒர்க் ஆகாது. இதை நார்மலாக பிரிண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இதில் இருக்கும், என்னன்னு கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ, நீங்கள் ஏதாச்சும் ஹீரோ ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அப்படி வச்சுக்கோங்களா. ஸோ அதை வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பெயிண்ட்டுக்கு போயிடும். அந்த எடிட்டில் டாப்பில் பார்த்தோன்னா ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா கீழே ரொட்டேட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசாண்டல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்படியே வந்து மிரராக மாறிடும். ஸோ இந்த மிரர் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம டிஷர்ட்டில் எல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரைட்டாக தெரிகிறதுக்கு வந்து மிரர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மிரர் பண்ண மட்டும் தயவு செய்து மறந்துடாதீங்க. ஸோ அப்புறம் உங்கள் ஃபோட்டோவே கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும். மிரர் பண்ணாட்டி என்ன ஆகும்னு நான் வந்து வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன். இதில் ஃபோட்டோ மட்டும்தான் ஆட் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து யூனிக்காக இருக்கும். நீங்கள் 4 பேர் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் கேங்குக்குன்னு ராக் ஸ்டார் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரே மாதிரி பிரிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் கெத்தாக சுற்றலாம் உங்கள் பேரை போட்டுட்டு. ஸோ நார்மலாக நம்ம வீட்டு பிரிண்டர்லாம் நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் இருக்காது. ஸோ இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ ஸ்டுடியோலலாம் போய் எடுத்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் கேட்பாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க, கொஞ்சம் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். பேப்பரில் உங்கள் ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ண உடனே நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு தேவையில்ல. உங்கள் வீட்டில் ஐனிங் டேபிள் இருக்கும்ல, ஸோ அது மேலே வச்சுட்டு உங்கள் டிஷர்ட்டை வந்து விரிச்சுக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோவை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, இல்லை லோகோவாக எதாக இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. நான் வந்து பார்த்தோம்னா இது மாதிரி சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சென்டரில் அப்படியே பேப்பரை வந்து திருப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செக்குடு பேப்பர் வந்து டாப்பில் இருக்கும். ஜஸ்ட்டு உங்கள் அயன் பாக்ஸை நல்லா சூடு பண்ணிட்டு அது மேலே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அயன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் எட்ஜஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து கூட நீங்கள் ஹீட் பண்ணி அயன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் அயன் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஆல்ரெடி 2-3 நிமிஷம் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஷீட்லேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர் ஏஜஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரில் உள்ள ஹீட் எல்லாம் குறையிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஒரு 5 to 6 minutes நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது வந்து குறைஞ்சிரும். ஸோ ஹீட்டோடையே நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு வந்துடும். ஹீட்டை வந்து கூல் பண்ணிட்டு அப்புறமேட்டு எடுங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு வந்து அதை அந்த பேப்பரை மேலே லைட்டாக உரிச்சாலே நம்ம ஸ்டிக்கர்லாம் உரிப்போம்ல, ஸோ அது மாதிரி உரிச்சாலே வந்துடும். ஃபுல்லாக அந்த கார்னர் வரைக்கும் உரிச்சிட்டு நான் எப்படி எடுக்கிறேனோ அதே போல் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு டிஷர்ட்டில் உங்கள் ஃபோட்டோ ஏதாச்சும் லோகோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியா என்னன்னா உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டு ஒட்டிங்கன்னா கீழே உள்ள அந்த ஒயிட் கலர்லாம் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்விம்மிங் போகிறீங்க அப்படி இல்லாட்டி வந்து மழை பெய்யுது அப்படின்னாலும் இந்த டிஷர்ட்டுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப்னே சொல்லலாம். ஸோ இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து தலகிலாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபோட்டோ வந்து மிரர் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட்டை மிரர் பண்ணலை. ஸோ உங்ககிட்ட காட்டுறதுக்காக வேண்டி தான் நான் மிரர் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் மிரர் பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் தலகிலாவே இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்களும் டிஷர்ட்டில் போட்டு யாருக்காச்சும் யூனிக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அமேசான்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது மாதிரி பண்ணி வேறு யாருக்காச்சும் கொடுக்கட்டும், இல்லை உங்களுக்கே கொடுத்தா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.